எட்டுப்பூர்த்தின் மலை எந்த இப்படியெல்லாம் நேஷம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சமைக்க வர்றவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது சாச்சனா வந்து அந்த எல்லார் மத்தியிலையும் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. என்ன அப்படின்னா நேற்று நைட்டு சாச்சனா ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பாய்ஸ்க்கு வந்து சாப்பாடு வந்து அதாவது பாய்ஸோட அரிசி பாட்டிலுக்குள்ளே வந்து இவங்க இதில் அரிசி டப்பாவில் இருந்து அரிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க ஒரு 2 cups. எதுக்காக அப்படிங்கிறது லைட்டு புரியாமல் இருந்தது. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ அவங்க அதுக்கான ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்து இங்கே பேசிகிட்டு இருந்திருக்காங்க போல், இந்த மாதிரி நாளைக்கு நம்மக்கிட்ட சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது, ஸோ 2 வேளை மட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் கேட்டு எனக்கு வந்து மனசு தாங்கலை. ஏன்னா எனக்கு நிறைய டைம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த அரிசியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயம் பாய்ஸ் டீமில் யாருக்குமே தெரியாது, ரஞ்சித் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கேர்ள்ஸ் டீம்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி கேர்ள்ஸ் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் தான் வந்து பண்ணாங்க. ஸோ நீ பண்ணது ஓகே தான், பட் இன்னொரு வாட்டி கேட்டு பண்ணு, நீ பண்ணது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மஞ்சரி மட்டும்தான் வந்து அங்கே இன்னொரு பாயிண்ட் தெளிவாக பேசினாங்க. என்ன அப்படின்னா நீ பண்ணதெல்லாம் ஓகே தான், பட் அந்த இடத்துல நாங்கள் சாப்பிடாமல் கூட இருப்போம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கேமாக பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது பின்னாடி பிரச்சனை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி சாச்சனா சொன்னது வந்து நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு தான் நான் பண்ணேன், நான் பிக் பாஸ் கேட்டாலும் விஜய் சேதுபதி கேட்டாலும் நான் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னொரு பக்கம் ஜாக்லின் எல்லாருமே வந்து நானும் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன், ஏன்னா நீ நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி போக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.